திருமால் திகழும் 108 திவ்ய தேசங்கள். 99வது திவ்ய தேசம் திரு நைமிசாரண்யம், நிம்சார் எனவும் வழங்குகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாபூர் மாவட்டத்தில் உள்ளது நைமிசாரண்யம். பெருமாள், தேவராஜ பெருமாள், கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோள். தாயார் ஹரிலக்ஷ்மி தாயார், புண்டரீகவல்லி தாயார். தீர்த்தம் சக்கர தீர்த்தம், கோமகி நதி, நேமி தீர்த்தம். இதனை கோமதி தீர்த்தம் என்று கூறுகின்றனர். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். அயோத்திக்கு அடுத்தபடியாக வைணவர்கள் சென்று தரிசிக்க விரும்பும் திவ்ய தேசமாக இது உள்ளது. தபோவனமே இந்த ஆலயத்தின் தல விருட்சம். இங்கே இறைவன் ஆரண்ய சொரூபமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பக்தர்கள் காட்டையே நாராயணனாக நினைத்து வழிபடுகின்றனர். திரு நைமிசாரண்யம், நேமி என்றால் சக்கரம் அல்லது வளையம் என்று பொருள்படும். நேமியாகிய தர்பை சக்கரம் வந்து சேர்ந்த காடு என்பதால் இந்த இடம் நைமிசாரண்யம் என வழங்கப்பட்டது. தவ வலிமை மிக்க முனிவர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டனர். அவர்கள் சத்ர யாகம் என்கின்ற 12 ஆண்டுகள் செய்யக்கூடிய யாகத்தை இயற்றிட எண்ணம் கொண்டார்கள். அதற்கு தகுதியான இடம் எது என்று பிரம்மனிடம் கேட்டனர். பிரம்மதேவன் தனது கையில் உள்ள தர்ப்புல்லை வளைத்து ஒரு சக்கரம் போல் செய்து அதனை பூமியில் ஓடவிட்டார். அந்த தர்ப்பை சக்கரம் நிற்கக்கூடிய இடமே அதற்கு ஏற்ற இடம் என்று கூறினார். அது இந்த இடத்தில் வந்து நின்றதால் அவர்கள் வேள்வியை தொடங்கினார்கள். வேள்வியை தொடங்கிய முனிவர்கள் அதன் முழு பலனையும் நாராயணனுக்கே கொடுக்க விரும்பினார்கள். எனவே அவரை நோக்கி தவம் செய்தனர். தவத்தின் முடிவில் யாக குண்டலத்தில் மகாவிஷ்ணு தரிசனம் அளித்தார். அவர்கள் கொடுத்த அபிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தன்னுடன் கலக்கும் வாக்கியத்தை வழங்கினார். மனிதன் தன் உடலை விட்டு உயிர் பிரியும் வேளையிலும் எம்பெருமானின் திருவடிகளையே தாம் பற்றுக்கோடாக கொள்ளும் நினைவு தோன்றியதால் பெரிய திருமொழியில் தானுடைய குரம்பை பிரியும் போது உன்றன் சரணமே சரணம் என்று இருந்தே ஒரு உறுதிப்பாட்டை அப்பாசுரம் சொல்கிறது. திவ்ய தேச நித்திய சேவா சிரோன்மணி யுவஸ்ரீ கலாபாரதி திருமதி சரண்யா சம்பத் 106 வைணவ திவ்ய தேசங்களுக்கும் நேரில் சென்று ஒரு திவ்ய தேசத்திற்கு 2 பாசுரங்கள் வீதம் தேர்வு செய்து இசையமைத்து நாட்டிய வடிவமைத்து உலகிலேயே முதன் முறையாக நாட்டியாஞ்சலி செய்து அதனை ஒளி குறுந்தகடுகளாக வெளியிட்டுள்ளார். கோடிய மனத்தால் சின தொழில் புரிந்து திரிந்து நாயின தொடும் திளைத்திட்டு கோடிய மனத்தால்
சினத்தொழில் புரிந்து திரிந்து நாயினத்தொடும் திளைத்தெட்டு ஓடியும் உழன்றும் உயிர்களே கொன்றேன் உணர்விலே நாதலால் கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து திரிந்து நாயினத்தொடும் திளைத்தெட்டு ஓடியும் உழன்றும் உயிர்களே கொன்றேன் உணர்விலேனாதலால் நமனார்பாடியை பெரிதும் பரிசு அழித்திட்டேன் நமனார்பாடியை பெரிதும் பரிசு அழித்திட்டேன் பரமனே பார்க்கடல் கிடந்தாய் நாடி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன் பரமனே பார்க்கடல் கிடந்தாய் நாடி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன் நெய்மிசாரண்யத்துள் என்றாய் நெய்மிசாரண்யத்துளேந்தாய் நெய்மிசாரண்யத்துள்ளாய் செல்லும் தொல் நெறி கேட்டே துளங்கினேர் விளங்கனி முனிந்தாய் துஞ்சினர் செல்லும் தொல் நெறி கேட்டே துளங்கினேர் விளங்கனி முனிந்தாய் வஞ்சனே நடிய நெஞ்சினில் பிரியமானவா வஞ்சனே அடிய நெஞ்சினில் பிரியமானவா தானவர் கென்றும் நஞ்சனே துள்ளாய் வந்து உன் திருவடி அடைந்தேன் நெய்மிசாரண்ய துள்ளாய் யோகியதையும் எதிர்பார்க்காத நம்மளது எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டாகில் அது சாட்சாத் பக்தி தான். எந்தெந்த யோகியதையெல்லாம் பார்க்கல அப்படிங்கிறது எடுத்து பார்த்தோம்னா பகவான் பார்க்காத யோகியதைகள் என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கறது இல்லை. அடுத்தபடியாக வயசு இருக்கா, அதிகமான வயசு இருந்தால் தான் அனுகிரகம் பண்ணுவேன், குழந்தையாக இருந்தால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதில்லை. அதுக்கு அடுத்தபடியாக மனுஷனாக இருந்தால் தான் பண்ணுவேன், மிருகமாக இருந்தால் பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படிங்கிறது இல்லாதபடி மிருகமாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அதுக்கு வித்யா படிப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பக்தி பிரியோ மாதவா அப்படின்னு சொல்லும்படி சர்வலோக சரண்யன் வெறுமை இங்கங்கன்னு இல்லாதபடி எந்த லோகத்துக்கு போனால் திருபுவனாதிபதி அதுக்கு மேலே ஏழு ஏழு உலகங்கள் எடுத்தாலும்
இந்த அண்டகடாகங்களுக்குமே சரணாகதி பண்ணி வைக்கக்கூடியவன் ராகவன் அப்படிங்கிறதுனால சர்வலோக சரணியாய ராகவாய மகாத்மனை நிவேதயத மாம் க்ஷிப்ரம் உடனே சொல்லுங்கள், அப்புறம் சொல்லணுங்கிறது இல்லை, இந்த க்ஷணம் சொல்லுங்கள். ஒரு விசாரம் நடந்தது, சுக்ரீவனுக்கு விஷயத்தை எடுத்து சொல்லி சேர்த்துண்டார் அப்படின்னு. இப்ப பூர்ண சரணாகதி பண்ணிருக்கிறான் விக்னேஷன் ஆழ்வான், அந்த சரணாகதியை பகவான் ஏத்துண்டாரு. அது போல நம்ம பிற்காலத்தை வந்த மகான்கள்லாம் கூட, சுவாமி எம்பெருமானார் உள்பட, சுவாமி தேசிகன் உள்பட, சுவாமி மனவளமாமணிகள் உள்பட எல்லாருமே சரணாகதிக்கு வந்து விசேஷமா சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இது மாதிரி இவ பாடி ஆடுறாளே, இதுதான் விசேஷம். ஏன்னா திருநாமத்தை சொல்றதுதான் விசேஷம். திருநாமத்தை சொல்லி கலிகாலத்துக்கு திருநாமம் தான் சொல்லணுமே தவிர, எதை எதையோ பண்ணுறா ஹாய் போயின்னா அது வந்து ஏற்றுல போட்டல அப்படிங்கிறதுனால பகவன் நாமத்தை சொல்லி சொல்லியே அவன் அவன் நான் தெழும்பட நாராயணா என்று அழைத்து சொல்லப்படுறார். அடியேன் நாயேன் வந்து அடைந்தேன், நைமிசாரண்யத்துள் இருந்தாய் அப்படின்னு. நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமானை நம்ம அப்பேரோட மனசினால் தியானம் பண்ணினா போகிறோம், வாக்குனால சொன்னா போகிறோம், நாராயணா அப்படின்னு கையெழுத்து நமஸ்காரம் பண்ணிட்டா போகிறோம், திருக்கரணங்களாலே மட்டும் இன்னும் விசேஷம் சுகசித்தமாக கிடைச்சிட போகுது. அதனால் மோட்சம் அப்படிங்கிறது நிச்சயம் தெரிஞ்சோ தெரியாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து. இந்த எம்பெருமான நம்ம திவ்யதேசத்தில் எழுந்தொழிக்கக்கூடிய எம்பெருமானை நன்றாக சேவிச்சு மனசில் வாங்கிட்டு மேற்கொண்டு திவ்யதேசங்கள் சேவிக்கிறதுக்காக புறப்படுவோம். ஸ்ரீ அகோபில மட்டம் 43rd பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இந்த பாசுரத்தின் பொருள் அழகில் பெரிதும் ஈடுபட்டு புனித யாத்திரையாக இந்த திவ்ய தேசம் வந்தபோது திருமங்கை ஆழ்வாரின் இந்த பாசுர அனுபவத்தை தான் பெரும் முறையில் இங்கேயே தன் பூத சரீரத்தை விடுத்து பரமபதித்தது நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருக்கோயில் தற்போது இல்லாவிடினும் உத்தராதி வைணவ அந்தனரான ஹரிப்பிரசாத் இராமானுஜ சுவாமி என்பவர் கட்டிய திருக்கோயில் ஒன்று உள்ளது. வேத வியாசர் அவதாரம் செய்து புராணங்கள் இயற்றியதை எடுத்து காட்டும் முறையில் வியாசகட்டி என்னும் இடத்தில் ஒரு திருக்கோயில் உண்டு. அவரும் சுக்கராச்சாரியரும் இங்கே புராணங்களை மற்றவர்க்கு எடுத்து கூறி பாரதம் பாகவதம் முதலியவற்றை இயற்றியதாக கூறுகின்றனர். நைமிசாரணியத்தின் ஒரு பகுதியில் சுகரின் மிகப்பெரிய வெண்கலை சிலை வடிவம் ஓர் ஆலயத்தில் வழிபடப்பெற்று வருகிறது. இக்கோயிலை புராண மந்திர் என்று வழங்குகின்றனர். மிகப்பெரிய அனுமனின் வடிவம் ராமனையும் லக்ஷ்மணனையும் தமது இரு தோள்களிலும் தாங்கிய நிலையில் விளங்குவது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தை ஹனுமான் கட்டி என்று வழங்குகின்றனர்.